முதல்ல கொஞ்சம் மன்னிக்கவும், கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன், ஏன்னா மழைனால எல்லா பக்கமும் மழை, மீட்டிங் கொஞ்சம் தள்ளி லேட்டா ஆரம்பிச்சு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா எனக்காக இந்த மழையும் பொருட்படுத்தாம உட்காந்துட்டேன். இந்த பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளும் பெண்களுக்கும் என் மலை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க முதல் மாதிரி இன்னைக்கு அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய பாரதம், ஃபார்வர்ட் பிளாக், எஸ்டிபிஐ, மறுதிசனை ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சோம். இந்த தேர்தல்ல வெற்றி வாய்ப்ப நான் இழந்தாலும் விருதுநகர் வெற்றி தேர்தல் வெற்றி வாய்ப்ப இழந்தாலும் விருதுநகர் மக்கள் மனதில் ஜெயிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரு ஜெயிச்சாங்க, எந்த கூட்டணி ஜெயிச்சாங்க, எந்த கட்சி ஜெயிச்சதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும், ஒளிச்ச ஒளிச்ச நிர்வாகிகள் தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி அது புது தேவையில்லை. நான் இப்ப அதை பேசி அரசியலாக்க விரும்பல. மக்களே உங்களுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும், புரட்சி தலை அம்மா தெரியும், நம்ம கேப்டனுக்கு தெரியும் யாரு ஜெயிச்சாங்கன்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். இந்த இரண்டு தலைவர்களுமே மக்களுக்காக சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தலைவர்கள். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம தொகுதி மக்கள், நம்ம கூட்டணி நிர்வாகிகள் இன்னைக்கு நம்ம வெற்றியை அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டோம். அதுதான், வேற எதுவும் ஸ்பெஷாலிட்டி இல்ல, நம்மளோட வெற்றியை அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டோம். ஆனால் இது என்னோட முடிவல்ல, இதுதான் என்னுடைய ஆரம்பம். இன்னைக்கு 40 தொகுதியில ஜெயிச்ச திமுக அரசு இன்னைக்கு ஒரு என்ன பேசிட்டு இருக்காங்க, டெல்லிக்கு போய் அரைச்சமாகவேதான் அரைச்சிட்டு இருக்காங்க. எதுவும் புதுசா எதுவுமே அவங்க பேசல. கடந்த 10 வருஷம் என்ன, அதேதான் இப்பயும் பேசுறாங்க. புதுமே என்ன கொண்டு வந்தாங்க, இந்த மக்களில் என்ன பேசினாங்க, இந்த மக்கள் போன உடனே முதல்ல பேசுறது நீட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறவங்க இல்ல அந்த டாக்டர் படிக்கிற மெடிக்கல்ல படிக்கிற அந்த பிள்ளைங்க, அதை நோக்கி இருக்கிறவங்க யாருமே இன்னைக்கு நீட்டு பிரச்சனையை பேசுறது இல்ல. யாரெல்லாம் நீட்டை பத்தி படிக்காம இருக்காங்களோ அவங்கதான் நீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நீட்டு படிச்சா டாக்டர் ஆகலாம், டாக்டர் படிக்கிற பசங்க யாரும் நீட்டை பத்தி பேசல. இன்ஜினியரு மத்த தொழில இருக்கிறவங்க நீட்டை பத்தி பேசி தேவையில்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க.